ஆன்மீக பக்த கொடிகளே, உலக மகாசக்தி யூடியூப் சேனல் நண்பர்களே, இந்த ஓமகுண்டம் வந்து மூணு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு. லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்னு இந்த ஓமகுண்டம் கட்டியிருக்கிறோம். நிறைய வந்து வீடு, இடம், கம்பெனி அந்த மாதிரி இடத்துங்களுக்கு இந்த மாதிரி ஓமகுண்டம் கட்டி கலசம் நிப்பாட்டி ஒரு 10 மணி நேரம் தொடர்ந்து யாகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சௌபாகியத்தை கொடுக்கும். அருள்வாக சித்தர் பலகோடி கலைகுரு செல்வம் சாமி என்னை சந்திக்கும் போது உங்கள் பிரச்சனை தீரும். 96 55 39 50 60 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள், பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். பலகோடி கலைகளு குரு. இந்த யாக குண்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் யாகம் நடத்தப்படுகிறது. நம்ம கரங்களாலே வந்து இந்த யாக குண்டம் இன்றைக்கி வடிவமைச்சு உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆன்மீக பக்த கொடிகளே, யூடியூப் நேயர்களே, இது உங்கள் சேனல், உங்களுடைய குடும்பத்தில் ஒருவன் செல்வம். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவை பேராதரவாக தாருங்கள். இந்த சேனல் அங்கீகாரம் பெறுவதற்கு உங்கள் கையில் இருக்குது. ஒவ்வொரு மனநிலையிலும் நம்ம அம்மா மகாசக்தி என்ற ஒரு சேனலை உலகத்துக்கு அங்கீகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நிறைய வந்து ஆத்மா ஆவிகள் துஷ்ட தேவதைகள் அசுர சக்திகள் அழிப்பதுக்கு யாகம் செஞ்சால் மட்டும்தான் அழிக்க முடியும். அந்த காலத்தில் சித்தர்கள், 33 கோடி தேவர்கள், 40,000 சித்தரிஷி முனிவர்கள் அத்தனை பேரும் யாகங்கள் செஞ்சு நல்ல சேமங்களை உருவாக்கி அதர்மங்கள் அழிக்க யாகம் செஞ்சார்கள். அந்த வழியில் நம்ம யாகங்கள் செஞ்சு சிறந்த சேமங்களை உருவாக்க ஒரு சரித்திரத்தை நம்ம படைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இந்த உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் நிறைய வந்து யாகங்கள் செய்யுங்க, நல்ல சேமங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி உண்மை வழியில் ஆன்மீகத்தை வணங்குங்க, நன்மையை நடக்கும். யாகம் என்பது அதர்மங்களை அழிந்து தர்மங்களை நிலைநாட்ட சித்தர்கள் யாகம் செஞ்சார்கள். இந்த பூமியினுடைய அசுர சக்திகள், மாய சக்திகள், மந்திர சக்திகள் அத்தனையும் வந்து யாகம் அப்படின்னு பொதுவாக எடுத்திங்கன்னா என்னங்க யாகம் அப்படின்னு பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், யாகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா தர்மத்தை காப்பாற்றி அதர்மத்தை அழிக்கிறதுக்கு தான் யாகம். அது பேர் தான் வேள்வி யாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த யாகம் எதுக்கு செய்யறதுனா, ஒரு மண்ணில் வந்து துஷ்ட தேவதை ஆதிக்கம் அதிகமாகிட்டாலோ அங்கே நல்ல சக்தியெல்லாம் குறைஞ்சி போய் அதிகமாக வந்து உடம்பு பிரச்சனை, இது மாதிரி வந்து விபத்து விரயம் இது மாதிரி வரும்போது குடும்பத்தில் கனவு நிறைய வந்து பிரச்சனைங்க, நிறைய கை கால் விழுந்து போகிறது, திடீர் மரணம், தூர ஆத்மா சுற்றுறது, கெட்ட கனவு, உருவ நடமாட்டம் வர்றது, குலதெய்வத்தை துஷ்ட தேவதையாக மாற்றுறது, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் ஒரு குடும்பத்துக்குள்ளே கம்பெனி இடம் இதெல்லாம் வைப்ரேஷன் வரும்போது அங்கே வந்து 8 திகுக்கு கட்டு போட்டு முறையான குரு என்ன மாதிரி வச்சு யாகம் செய்யும்போது அந்த யாகத்தினுடைய வலிமை என்ன வரும்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான மூலிகைகள் பண்ணி ஒவ்வொரு மூலிகைகளுடைய சாபம் என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு மூலிகைகளும் இப்போ ஒரு பொதுவாக சொன்னால் வன்னி, கருங்காலி, தேவதாறு, அகிலு, முகிலு, வெள்ளை இருக்கு, வேங்க மரம், இந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள்லாம் போட்டு நம்ம யாகம் செய்யும்போது 1,00,000 மூலிகை ஸ்பெஷலிஸ்ட் குரு நம்ம இந்த மாதிரி யாகம் செய்யும்போது அந்த யாகத்துடைய பவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் வந்து அழிஞ்சிடும், தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாகிடும். தெய்வங்களுக்கு சக்தி அதிகமாகிட்ட உடனே மீண்டும் வந்து அந்த இடத்துல துஷ்டம் வந்து வர முடியாது, வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது, எரிஞ்சு போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாகத்தினுடைய மகிமை எப்படிங்க இந்த யாகம் வந்து இங்கே பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எங்கே இருக்கிறோ ஆத்மாலாம் எப்படிங்க அழியும் அப்படின்னு சொன்னால், யாகன்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விறகு கட்டை போட்டு நெருப்பு மூட்டுற மாதிரி யாகம் கிடையாது. யாகம்னு சொல்கிறது என்னென்னா அந்த யாகம் தீப்பொறிக்கத்தான் தான் மந்திர உச்சோட்டங்கள் மந்திரங்கள் அதுக்கு தேர்ந்த மூலிகங்கள் பாவனங்கள் தரும்போது அந்த மந்திரங்கள் என்ன செய்யணும், அந்த மந்திர சொல் உருவேற்றி என்ன செய்ய போகுது அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம வந்து அஷ்டதிக்கு கட்டு போட்டு இந்த யாகம் செய்கிறோமோ அந்த இடத்துல வந்து இந்த யாகம் செய்யும் போது இந்த யாகத்துடைய மந்திரங்கள் சொல்லி செய்யும் போது அங்கே இருக்கிற துஷ்ட தேவதைக்கு இந்த யாகம் வந்து ஆப்போசிட் ஆவாத சக்தியாக போயிடும், ஆப்போசிட் சக்தியாக போயிடும், இந்த யாகம் வந்து அதுக்கு ஆகாது. இந்த யாகம் மந்திரங்கள் சொல்லும் போது தீய சக்தியுடைய ஆதிக்கம் கம்மியாகி அது அழிஞ்சிடும், இந்த மந்திரமும் இந்த யாகமும் தீய சக்திக்கு ஆகாது. அதான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய நம்ம உலக மகாசக்தி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனல் உலகமெங்கும் புரட்சிகளை பெறுவதற்கு இப்போ நிறைய வரவேற்பு தாருங்க, தந்து வரீங்க தமிழ் உறவுகள் நண்பர்கள். உலக மகாசக்தி யூடியூப்பில்
உலகத்திலே நம்பர் ஒன் ஈட்டிப்பாக வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய பக்தகோடிகளும் இனிய நண்பர்களும் தமிழ் உறவுகளும் உலகத்தில் வாழக்கூடிய இனிய